காய்ச்சல் இருக்க ஒவ்வொருத்தருமே கட்டாயமா இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு தமிழக அரசு இப்ப ஒரு அறிக்கையை திடீர்னு வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதுல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வைரஸ் காய்ச்சல் ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த காய்ச்சலால நிறையவே பாதிப்புகளும் ஏற்பட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே இந்த வைரஸ் காய்ச்சல் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால தமிழக அரசும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில காய்ச்சல் இருக்க எல்லாருமே கட்டாயம் இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு அறிக்கையும் அறிவுரைகளையும் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, நாடு முழுக்க இன்ஃபுளுயன்சா வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. H3N2 அப்படிங்கிற இந்த வைரஸ் தான் அதிக அளவுல பரவுது. இதனால பாதிக்கப்படுற நபர்களுக்கு தொண்டை வலி, காய்ச்சல், சளி, உடல் வலி, மயக்கம், வயிற்று வலி, இப்படி பல பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. நிறைய பேருக்கு கொரோனா அறிகுறிகள் அடிக்கடி ஏற்பட தொடங்கி இருக்கு. நிறைய பேர் வந்து இதனால ரொம்பவே எழுந்திருக்க முடியாத நிலை கூட ஆயிடுறாங்க. இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் தமிழகத்துல நடந்துட்டு இருக்குன்னு வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டுல பரவி வர இந்த காய்ச்சல் தொடர்பா சுகாதாரத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல அதாவது இந்த எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி தர மருந்துகளை யாரும் எடுக்க கூடாது, இது வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கறதுனால பலன் அளிக்காது, மீறி எடுத்தாலும் உங்களோட எதிர்ப்பு சக்தி குறையவே வாய்ப்பு இருக்கு, மருத்துவமனையில சேர வேண்டியது இல்ல, மருத்துவர் அறிவுரையோட சாதாரண காய்ச்சல் மருந்துகளை எடுத்துக்கலாம், RT-PCR பரிசோதனை தேவையில்ல, மூச்சு விடுறதுல சிரமம் இருந்தா மட்டும் மருத்துவமனையில சேர்ந்துக்கலாம், ரெமிஸ்வர் போன்ற மருந்துகளை கண்டிப்பா பயன்படுத்த கூடாது, அறிகுறிகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள், முதியவர்கள், இணை நோய் இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள் கவனமா இருக்கணும், இவங்க பாதிக்கப்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மருந்து வந்துட்டு மருத்துவர் அறிவுரையோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டமான இடத்துக்கெல்லாம் போகாதீங்க, அப்படியே போனாலும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போங்க. இனிமே கொஞ்ச நாள் இந்த மாஸ்க் எல்லாம் பயன்படுத்தி சேஃபா இருக்கிறது நல்லது. காய்ச்சல் இருந்தா தனிமைப்படுத்திக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன காய்ச்சல்னு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவர் அறிவுரையோட நீங்க வந்துட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. நீங்களே வந்து எந்த ஒரு மருந்துகளையும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இந்த வைரஸ் காய்ச்சல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால சிகிச்சைகள் எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கு. சோ பயப்பட தேவையில்லை, முன்னெச்சரிக்கையா இருங்க தான் தமிழக அரசு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.